உடங்கிக் கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சார்கள்? திசையை எட்டாக பிரித்தார்கள். தமிழர் திசையை எட்டாக பிரித்தவன் இசையை ஏழாக கொடுத்தான். சரிகமபதனி என்று இசையை ஏழாக கொடுத்த தமிழில் சுவையை ஆறாக கொடுத்தான். அறுசுவையோடு சாப்பிடுகிற பழக்கத்தை மூலம் கொடுத்தான். சுவையை ஆறாக கொடுத்த தமிழன் நிலத்தை ஐந்தாக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலத்தை ஐந்தாக பிரித்தவன் காற்றுக்கு நான்காக பெயரிட்டான். வேற எந்த மொழியிலும் காற்றுக்கெல்லாம் பெயர் வைக்கவில்லை. ஏர் என்கிறான், விண்டுங்கிறான், வேற ஒன்றும் சொல்லலாம். வேற தமிழன் சொன்னா பாருங்க, தெற்கிலிருந்து அது வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் அது வாடை, மேற்கிலிருந்து வீசினால் அது கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றை நான்காக பெயர் வைத்தார். அதை விட முக்கியம் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லாம என்னோட வாழ்க்கைன்னு சொல்லுன்னு சொல்லுமா? என்ன வாழ்க்கை என்ற வார்த்தைக்குள்ளேயே வாழ்க்கையை வைத்திருப்பதுதான் தமிழ் மொழி. வாழ்க்கை என்ற வார்த்தைக்குள்ளேயே வார்த்தை இருக்கிறது நண்பர்களே. எப்படி சார் அது? ஒருத்தன் வந்து நூடுல்ஸா மூலையில் கிடந்திருக்க, என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை. உடனே வாழ்க்கை அவனை பார்த்து அழைத்தது. வாழ்க்கை என்ற வார்த்தையில் கூடிய முதல் எழுத்தை கொண்டு அழைத்தது என்னென்று? அவன் தான் வாழ்க்கையை வா என்று சொல்ல என்ன செய்வது கேட்டான். வாழ்க்கை சொன்னது இரண்டாவது எழுத்தையும் சேர்த்து செய், என்ன வாழ் என்று சொன்னது. உடனே அவன் கேட்டா, வாழ்க்கையை வா என்று அழைத்தாய், வாழ் என்று சொல்லுகிறாய், எதை வைத்துக் கொண்டு வாழ்வது என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்தாகிய கையை வைத்துக் கொண்டு வாழ்கிறது. அதனால் தான் கவிஞர் தாரா பாரதி சொன்னார், வெறுங்கை என்பது விதண்டாவாதம், விரல்கள் பத்து மூலதனம். வெறுங்கை என்பது விதண்டாவாதம், விரல்கள் பத்து மூலதனம். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அழகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இருப்பளவுதான். வாழ்க்கை வா என்று அழைத்தது, வாழ் என்று சொன்னது, கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னது. உடனே இவன் கேட்டான், வாழ்க்கையை வா என்று அழைத்தாய், வாழ் என்று சொன்னாய், கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய், இப்படி வாழ்ந்தால் போதுமா என்று கேட்டான். அதற்கு வாழ்க்கை சொன்னதாம், வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இல்லை எடுத்து விட்டால் வாக்கை என்று வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்று. அதான் நம்ம நாணயம் அப்படின்னு வரணும். சொன்ன சொல் நம்ம இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தை பேசல, உண்மையை பேசல, வேற ஒண்ணுமே. பொய்யை பேசி தப்பி விட உண்மையை பேசி தண்டனை வாங்கி கொண்டால் அதிலிருந்து நாம் கற்றுப்படணும். ஃபெயிலியர் இஸ் நாட் எ ஃபெயிலியர். தோல்வி என்பது தோல்வி அல்ல. ஃபெயிலிங் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர் இஸ் எ ஃபெயிலியர். தோல்வி இருந்து கற்றுக்கொள்ள நீ தவறுகள் உள்ளதுதான் நீ தவறு செய்கிறாய், வேற ஒண்ணும் இல்ல. தோல்வி என்பது தோல்வி அல்ல. நானும் லட்சக்கணக்கான முறை தோத்திருக்கிறேன். 1500 கண்டுபிடிப்புகளை கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னான், இதுவரையில் நான் 10,000 முறை தோற்ற பிறகுதான் பல்பை கண்டுபிடித்து நின்றேன். தோல்விக்கு வெற்றிக்கு என்ன சார் வித்தியாசம்? தோல்வி ரொம்ப ரொம்ப நல்லது. அது இளைஞர் நிறைய தோல்வி செஞ்சார் நல்லது. ஏன்னா வெற்றி உன்னை வெளியுலகிற்கு அடையாளம் காட்டுகிறது. வெற்றி உன்னை வெளியுலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டுகிறது. ஆகவே தோல்வி நல்லது. கைதட்டில் வரமாட்டேன், இது கொஞ்சம் பயம். தோல்வியா பரவாயில்ல, என்ன இருக்கு. நம்ம தோல்வியில இருந்து ஆராய்ச்சி பண்ணணும். வேற எனக்கு வாழ்க்கை பூரா தோல்வி, ட்ரையல் அண்ட் எரர் தான் வாழ்க்கை. ஒருத்த போய் சொன்னா நான் உலகம் எல்லாம் போய் சொல்லியிருக்கேன், என்னன்னு. இது வரைக்கும் என்னை ஓட்டப்பந்தத்தில் யாருமே தோக்கடிக்கல, தோக்கடிக்கல உலகம் பூரா போய் சொல்லியிருக்கான். இது மாதிரி மீட்டிங் போட்டு சொல்லியிருக்கேன், எல்லாரும் கேட்டாங்களா, அப்படியா அப்படியா அப்படியான்னு. அது கொஞ்சம் என்னன்னா, ஆமா நான் இது வரைக்கும் ஓடவே இல்லைன்னு இருக்கேன். கணக்கு முயன்று தோற்றால் அது அனுபவம், முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்ல. நிறைய பேர் நினைக்கிறான் உலக வரலாற்றில் ரெண்டு விதமான மனிதன் இருக்கான். யாரு? வெற்றி அடைஞ்சவன், தோத்து போனவன். உலக வரலாற்றில் வென்றவன் இருக்கிறான், வீழ்ந்தவன் இருக்கிறான். வேடிக்கை பார்த்தவன் எந்த வரலாற்றிலும் இல்லை. அதனால ஒருபோது வேடிக்கை வரலாறு இருக்காத. உங்க காலேஜ்ல ஸ்கூல்ல என்ன காம்படிஷன் நடந்தாலும் உள்ள போய் பண்ணு, பரவாயில்ல போயிடு. ஏமாந்து பரிசு கிடைச்சாலும் கிடைச்சது. ஒருத்தன் என்னன்னா, மரமேற தெரியுங்கிறது எனக்கு தெரியாது,
ஒரு நாய் துரத்திட்டு வந்து சென்னைய டக்கு டக்குன்னு மரம் ஏறிட்டுன்னா எப்படா இறங்கின, அங்க ஒரு பாம்பு இருந்து பயந்து இறங்கிட்டு இப்ப ஏறி இறங்கி பழகிட்டான். பிரச்சனைகள் வந்தால் அதை தோள்களை நிறுத்து. நம்ம போய் ஓய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன பண்ணிக்கிற, உன்னை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியுமா, ஆசிரியர்களுக்கு உதவி செய்ய முடியுமா, அவங்க கூட வேலை செய்ய முடியும், எதை வேணாலும் செய். ஏன்னா படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்கு தான். நீங்க ஓடிட்டு இருக்கீங்க,